நீர் வளர்ந்த பூமியாக விளங்கும். ஆ விளங்கும் நீர் வளம் நிலவளம் கோல்வளம் கொடிவளம் உயர்ந்து ஆ உயர்ந்து மாதம் மாறி மழை பொழிந்து வருடம் போகும் கதர் விளையும். ஆ கதர் விளையும் நாடெங்கும் ஜாதி பெற்ற ஆ ஜாதி பெற்ற அதாவது நாடு நகரமெல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று ஆ கீர்த்தியும் பெற்று உன்னீர் திருத்தலமாக அமர்ந்திருக்கிறே நம்முடைய நைனார் பத்து. ஆ நைனார் பத்து நைனார் பத்து என்று சொல்லி வருகிற இந்த மகா நன்னகரத்தில் ஆ நன்னகரத்தில் அம்மையாக பிறந்தாளே என் அம்மை. ஆ யார் ஐயா உலகளந்த முத்துமாலை மூன்று முகத்தோடு தோன்றினாளே அன்னை மகாளையான என் முத்தாரம்மாள். ஆ முத்தாரம்மாள் அக்கினியாக வேள்வியிலே அவதாரம் செய்தாள் அம்மை மூன்று முகத்தோடு தோன்றினாள் முத்தாரம்மை. ஆ முத்தாரம்மை முத்தாரம்மை தோன்றி அறுபத்தி நான்கு தேவிமார்கள் உடனே தோன்றினார்கள். ஆ தோன்றினார்கள் அப்பேர் பட்டையில் நாம் ஆகாளியாக பறந்து கொண்டிருக்கின்றாளே என் தேவி. ஆ என் தேவி இந்த முத்தாரம்மை உச்சினி மகாளி மாரியம்மாள். ஆ மாரியம்மாள் ஐயனாகிய காவலுக்கு பிரதான தெய்வமாக இருக்கிற மாயாண்டியின் அப்பனான சுடரை ஆ சுடரை மற்றும் உள்ள பரிவார மூர்த்தி தேவாதைகளுக்கு ஆ தேவாதைகளுக்கு கோவில் கொடை விழா. ஆ என்னையா அதாவது என்னையா சித்திரை மாசம் கொடை ஐப்பசி மாதம் என்னையா திருமால் பூஜை. ஆ திருமால் பூஜை ஐயா அப்படி நடத்துகிறார்கள் இந்த நைனார் பத்து நன்னகரத்திலே வாசகம் செய்து கொண்டிருக்கிற ஆ இருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பண்பிற்கும் ஆகா வாசத்திற்குரிய திருவாளர்கள் மெய்யன்பர்கள். ஆ மெய்யன்பர்கள் சப்தகன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலமாக ஆ சான்றோர் குலமாக நாடெங்கும் பெயர் வணங்கும் நாடார் உல சமுதாயத்தினை அவதாரம் செய்த ஆ அவதாரம் செய்த பத்திரகாளியின் பாலுண்டு வளர்ந்த வேர்கள் ஆ வளர்ந்த வேர்கள் ஆளைக்கு இரண்டு கொலை கண்ட வள்ளல் பெருமக்கள். ஆ பெருமக்கள் அப்பெயர்பட்ட சப்தகன்னி என்றும் சத்திரியர் என்றும் நாடார் என்றும் கருட பெயரை பெற்ற ஆ பெயரும் பெற்ற நாடுவாதி நாடார்வாதி என்று வளமொழி கிணங்க ஆ இணங்க இந்த நாடு நகரமெல்லாம் கொடிகட்டி பறந்து வருகிறே ஆ வரவுகின்ற நாமளுடைய சப்தகன்னி பெற்றெடுத்த சாந்தோர் குல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆ ஒன்று கூடி அம்பிகைக்கு இன்று திருவிழா நடத்துகிறார்கள் திருமால் பூஜை. ஆ திருமால் பூஜை வருடா வருடம் சித்திரை மாசம் கொடைவிழா ஐப்பசி மாசம் திருமால் பூஜை இந்த ரெண்டுக்கும் நாமளும் வந்து போய் வந்து போயிடும். ஆ வந்து போயிட்டு இருக்க இருவரும் வந்து போயிட்டு இருப்போம். அதாவது என் பேரில் அதை அன்பும் ஆடா பாடலும் பற்றும் நிறைந்த ஆ நிறைந்த என்னுடைய அருமை சகோதரர் யார் ஐயா திருவாளர் ரவி அண்ணா. ஆமா எது இந்த பிறந்த ஊரு நைனார் பத்து நைனார் பத்து இருக்குது சென்னை மெட்ராஸ். ஆமா நீ போனும்ல. ஆமா ஆமா நம்முடைய அண்ணாவுடைய வார்த்தைக்கு இணங்கவும் இணங்கவும் மற்றும் வரிதாரருடைய பேர் ஆதரவோடும் ஆதரவோடு நாமளை அழைப்பு குடைக்கும் இந்த அம்மையும் ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் இன்று திருமால் கூடையை முன்னிட்டு முன்னிட்டு இன்று முத்தாரம்மாட்டு கதையை பாட வேண்டும். நாங்கள் பாட வேண்டும் ஏன் ஆத்தாள என அபிமான புவியிடங்கள் ஏற்பாள் ஆமா
கொலுவிருக்கிறார். கொலுவிருக்கின்றார். அவருடைய கைலாயத்திலே மும்மூர்த்திகள் கொலுவிருக்கிற போது என்ன என்ன ஐயா அந்த கையிலே இந்திரியமான பருவதத்தில் அந்த பருவதத்தில் இன்னும் யாரை யாரையாக கொலுவிருக்கிறார்கள் யாரை யாரெல்லாம் கொலுவிருக்கின்றார் Thank you.
மங்களத்திலே பிடித்து அடைத்த உடனே ஆ என்னையா கங்காதேவி அணைக்கப்பட்டார். ஆமா ஆமா ஐயா, கலி உலகத்தில் எங்கும் கங்கை இல்லை, ஒண்ணுமே வழி இல்ல. கடவுளாய் சிவபெருமான் மனதிலே நினைத்தார். என்ன நினைத்தார்? அகத்திய மாமுனிவன் கங்காதேவியை கமண்டலத்திலே பிடித்தடைத்துள்ளார் அடைத்துள்ளார் என்பதை மனதிலே நினைத்துக் கொண்டிருக்க இவர் கமண்டலத்தை கரையோர வைத்துவிட்டு தவத்துக்கு சென்றார். ஆமா, அப்படி தவம் இருக்கிற போது என்ன, கைலாயத்திலே சிவபெருமானுடைய மூத்த மகன் ஆதி போல விநாயகர் பெருமானை ஒரு காக வடிவம் கொண்டு அம்மா கமண்டலத்தை சாய்த்தார். சாய்த்தார் கங்காதேவி கமண்டலத்திலிருந்து வெளியாகினார். அவன் ஆறு ஏறி குளமாக்கி அமையா அத்தனையும் நிரம்பியது மீண்டும் கங்கை ஓடுகிறது. ஓடுகின்றது. அப்பொழுதுதான் கடவுள் அருளால் அகத்திய மாமனிவன் திருமை உண்டு. திருமை உண்டு. நீதி ஓடிய கங்கையை கங்கையை
பிறந்தார். ஆ பிறந்திருக்கின்ற பார்த்தார். சக்திமாமுனிவர் பெண்களே நமது பக்கத்திலே ஆடக்கூடாது. ஆ நாங்கள் ஆடக்கூடாது என்று சக்திமாமுனிவர் மாயமாக மறைத்துக் கொண்டார். ஆ மறைத்துக் கொண்டார். நமது கிரகத்திலே 7 அலக்கி பெண்கள் வந்து பிறந்தார். ஆ பிறந்திருக்கின்றார். யாரு பிறக்கிறா, யாரு பிறந்தா, யாரு பிறக்கின்றா, யாரு பிறந்தா? ஐயா நீவி நீவி பால பருவம் அடைந்தது. பருவமானால் 7 அரைக்கு பெண்கள். இவா 7 பேரை நினைக்க என்ன நினைக்கிறார்? ஒரு ஆடவர் துணை இல்லாமல் இந்த அருண் காரகத்தில் வாழ முடியுமா? நாங்கள் வாழ முடியுமா என்பதை உள்ளத்திலே நினைத்து நினைத்து இவ அக்காதங்களுக்கு 7 பேரும் 7 பேர்களும் நமக்கு ஆடவ துணை வேண்டாம். நமக்கு வேண்டாம். அப்படியான ஆண் குழந்தைய ஆசை கொண்டார். ஆசை கொண்டார்கள் என்று நினைத்து அவ ஐயா 7 அரைக்கு பெண்களும் அந்த கைலாயத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற கடவுளாய சாட்சியாதி சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கின்றார்கள். எப்படி தவம் இருக்கின்ற? எப்படி தவம் இருக்கின்ற?
தலமானது. ஆ என்ன ஐயா? 12 ஆண்டு காலம். ஆ ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் தவம் புரிந்த உடனே. ஆ என்ன ஐயா? இவர்கள் செய்யும் தவநிலையை கண்டு அம்மை ஆதி வரா சக்தியான உமையவள் பார்வதி சொல்கிறார். ஆ என்ன சொல்லுகின்றார்? யாரை அழைக்கிறார்? யாரை அழைக்கின்ற பெண்கள் அழைக்கி பெண்கள் அழைக்கி பெண்களுக்கு மெதலை வரம் கொடுத்தோமானால்